அனைவருக்கும் காலை வணக்கம். நம்ம இன்றைக்கி வரலாறு புக்கில் வந்து ஒரு 10 முக்கியமான தகவலை வந்து போட்டித் தேர்வுக்கு பயன்படும் கண்ணோட்டத்தில் பார்க்க போகிறோம். சரி, நம்ம முதல் கேள்விக்கு போயிடலாம். இந்த உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை நிறுத்துவதற்கு முயற்சி செய்த போர்ச்சுகீசியர் யாருன்னா அல்புகர்க். உடன்கட்டை அதான் சதி ஒழி சதின்னு சொல்லுவாங்க. சதியினாலே நமக்கு நினைவுக்கு வரக்கூடிய ஒரு எளிமையான கேள்வி எதுன்னா, சதி ஒழிப்பு சட்டம் 1829 இது வங்காள பகுதியில் கொண்டு வந்தாங்க, 1829. அந்த சதி ஒழிப்பு சட்டத்தை கொண்டு வந்தவர் யாருன்னா வில்லியம் பென்டிங் பிரபு. வில்லியம் பென்டிங் பிரபு அந்த சட்டம் கொண்டு வருவதற்கு காரணமாக இருந்த இந்தியர் யாருன்னா ராஜாராம் மோகன் ராய். இது வழக்கமாக கேட்கக்கூடிய ஒரு எளிமையான கேள்வி. சதி ஒழிப்பு சட்டம் 1829, அந்த சட்டம் கொண்டு வருவதற்கு காரணமாக இருந்தவர் வந்து ராஜாராம் மோகன் ராய். அதே சதி ஒழிப்பு உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை நிறுத்துவதற்கு முயன்ற போர்ச்சுகீசியர் யாருன்னா அல்புகர்க். அல்புகர்க் இதையும் உங்கள் நினைவில் வச்சுங்க, ரொம்ப முக்கியமான ஒரு தகவல். சரி, அடுத்து ரெண்டாவது கேள்வி பாருங்கள். போர்ச்சுகீசியர் கருப்பர் நகரம் என்று எந்த ஊரை அழைத்தனர்? பிளாக் டவுன். போர்ச்சுகீசியர் கருப்பர் நகரம் என்று எந்த ஊரை அழைத்தனர்னா மயிலாப்பூர். மயிலாப்பூரில் தான் கருப்பர் நகரம்னு போர்ச்சுகீசியர் அழைத்தாங்க. அடுத்து மூணாவது கேள்வி பாருங்கள். ஆங்கிலேயர் கருப்பர் நகரம் என்று எந்த ஊரை அழைத்தனர்னா இது ஜார்ஜ் டவுன். ஜார்ஜ் டவுன் இது ரெண்டையும் ஒரு ஒப்பிட்டாக வச்சு நினைவில் வச்சுக்கங்க. அடுத்து ஒரு நாலாவது கேள்வி. 16ஆம் நூற்றாண்டில் தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் குறிப்பாக இந்தோனேசிய தீவுகளில் வாழும் மக்கள் விரும்பி வாங்கும் கலம்காரி எனப்படும் துணி வகைக்கு பெயர் பெற்ற பகுதி. கலம்காரின்னா அது ஒரு வண்ணம் பூசப்பட்ட துணி. அந்த துணி 16ஆம் நூற்றாண்டில் தென்கிழக்கு ஆசிய நாடுகளில், அது குறிப்பாக இந்தோனேஷிய தீவுகள் வாழும் மக்கள் வந்து விரும்பி வாங்கியிருக்கிறாங்க. அப்போ இந்த துணிக்கு பெயர் பெற்ற பகுதி எதுன்னா சோழமண்டல பகுதி. சரி, அடுத்து இந்தியாவில் முதல் போர்ச்சுகீசிய ஆளுநராக நியமிக்கப்பட்டவர் யார்? அது யாருன்னா ஃப்ரான்சிஸ்கோ டி அல்மெய்டா. ரைட்டா? சரி, அடுத்த கேள்வி பாருங்கள். அடுத்த கேள்வி. இந்தியாவில் போர்ச்சுகீசிய பேரரசை உண்மையில் நிறுவியவர், உண்மையாகவே நிறுவினது, அதாவது போர்ச்சுகீசியருடைய முதல் ஆளுநர் தான் பார்த்தோம் யாருன்னா அல்ஃபோன்சா டி அல்மெய்டா. இவர் வந்து இந்தியாவில் போர்ச்சுகீசிய பேரரசை உண்மையில் நிறுவியார்னா அல்மெய்டா. பேரரசை உண்மையில் நிறைவேறியார்னா அல்புகர்க். இவர் வந்து அல்புகர்க்னு வரும், இது தப்பாக வந்துருச்சு. அல்புகர்க் இதுக்கு விடை வந்து அல்புகர்க் அதை எழுதிங்க. இந்தியாவில் போர்ச்சுகீசிய பேரரசை உண்மையில் நிறைவேறியார்னா அல்புகர்க். ரைட்டா? ரைட். அடுத்து பாருங்கள், இந்த போர்லாம் கொடுத்துறாங்க பாருங்க. முதலாம் பானிபட் போர், அதாவது பாபருடைய ஆட்சி காலத்தில் நடந்த போர், முதலாம் பானிபட் போர் 1526. அடுத்து கான்வா போர் 1527. சந்தேரி போர் 1528. காக்ரா போர் 1529. அடுத்த ஆண்டு பாபர் வந்து இறந்த ஆண்டு. இதெல்லாம் அடிக்கடி தேர்வில் கேட்கக்கூடிய கேள்வி, இதை கொஞ்சம் நீங்கள் நினைவில் வச்சுங்க. முதலாம் பானிபட் போர் 1526. அப்போ பானிபட் போர் மொத்தம் மூணு நடந்துச்சு. முதலாம் பானிபட் போர் 1526, இரண்டாம் பானிபட் போர் 1556, மூணாவது பானிபட் போர் 1761. சரிங்களா? இது மூணு ஞாபகம் வச்சுங்க. 1526, 1556, 1761, இது மூணு பானிபட் போர். அதில் முதலாம் பானிபட் போர் தான் பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் நடந்துச்சு. சரி, இப்போ நம்ம மேலோட்டமாக பார்ப்போம், அப்புறம் டீப்பாக பார்ப்போம். முதலாம் பானிபட் போர் 1526. அடுத்து கான்வா போர், சந்தேரி போர், காக்ரா போர். கான்வா, சந்தேரி, காக்ரா இதெல்லாம் வரிசையாக நடக்குது பாருங்க, 1727, 1728, 1729. அதுக்கப்புறம் சவுசா போர் 1539. கண்ணோசி போர் 1540. சரி, அடுத்து ஒரு முக்கியமான கேள்வி. அக்பர் இருக்கார்ல, அக்பருடைய சமகாலத்தவர் யாருன்னா எலிசபெத் ராணி. இங்கிலாந்து நாட்டு எலிசபெத் ராணி
அதுக்கப்புறம் ஷேக்ஸ்பியர்னு ஒருத்தர், அதுக்கப்புறம் நான்காம் ஹென்றி. இது வந்து போர்பன் வம்சம், இவங்க ஃப்ரான்ஸ் நாட்டில் போர்பன் வம்சம். இந்த போர்பன் பிஸ்கட்ஸ்லாம் வருதுல்ல, அது வந்து ரொம்ப வசதியானவங்க அந்த வம்சத்தை குறிக்கிற ஒரு பேர். போர்பன் வம்சத்தை சேர்ந்த நான்காம் ஹென்றி. அப்போ அக்பரனுடைய சமகாலத்தவர், கண்டெம்போரரிஸ் சொல்லுவாங்க. கண்டெம்போரரிஸ்னால் அவங்க சமகாலத்தில் வாழ்ந்தவங்க. அக்பர் வந்து ஒரு பெரிய மன்னர். அக்பர் வாழ்ந்த காலத்தில் புகழ்பெற்ற சமகாலத்தவர் யாருன்னா எலிசபெத் ராணி, ஷேக்ஸ்பியர், இவங்க ரெண்டு பேருமே இங்கிலாந்து. ஃப்ரான்ஸில் நான்காம் ஹென்றி. சரி, அடுத்து மராத்திய மன்னர் சிவாஜியின் அரசியல் குரு. சிவாஜியினுடைய குரு யாருன்னா ராம்தாஸ். ராம்தாஸ் மறக்காதீங்க, மராத்திய மன்னன் சிவாஜியினுடைய அரசியல் குரு ராம்தாஸ். சரி, அடுத்து பத்தாவது கேள்வி பாருங்கள். ராக்ஷி தங்கடி என்று அழைக்கப்படும் போர். ராக்ஷி சங்கடி, ராட்சசி, ராக்ஷசி தங்கடி என்று அழைக்கப்படும் போர்னா தலைக்கோட்டை போர். தலைக்கோட்டை போர் தான் நம்ம இந்த மாதிரி அழைக்கிறோம். சரிங்களா? சரி, ஓகே நண்பர்களே, நம்ம தினமும் நான் முடிச்சா ஒரு 10 கேள்வி நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, நன்றி.